இந்தியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெறக்கூடிய 4 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் களமிறங்கியிருக்க இந்தியா குறைந்தது 3 போட்டிகளை வென்று 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெறும் அப்படின்ற நம்பிக்கையில விளையாடிட்டு வராங்க. இந்த நிலையில 2வது நாள் ஆட்டத்தின் அப்ப தொலைக்காட்சி வர்ணனையில சொந்த மண்ணில் விளையாடிய டெஸ்டுகள்ல அரை சதத்தை சதமா மாற்றுவது குறித்த புள்ளி விவரம் திரையிடப்பட்டுச்சு. அதுல 2010 முதல் 2015 வாக்குல இந்திய அணியில நிலையான தொடக்க வீரரா வாய்ப்பு பெற்று நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்திய தமிழக வீரரான முரளி விஜய் அடித்த அரை சதங்கள்ல 9 அரை சதங்கள்ல சதமா மாற்றி 60% இந்திய மண்ணில அதிக முறை அரை சதங்களை சதமாக்க மாற்றிய வீரரா முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காருன்றது தெரிய வந்துச்சு. அந்த பட்டியல்ல 2வது இடத்துல ரோஹித் சர்மா 57.1%, 3வது இடத்துல முகமது அசாருதீன் 54.2%, 4வது இடத்துல பாலி உம்ருக்கர் 53.8%, 5வது இடத்துல விராட் கோலி 52% எடுத்திருக்காங்கன்றது தெரிய வந்துச்சு. இந்த புள்ளி விவரத்தை பார்த்த வர்ணனைகள் முன்னாள் வீரரான சஞ்சய் மன்ரேகர் ஆச்சரியமடைந்தாரு. இது குறித்து பேசிய சஞ்சய் மன்ரேகர், இந்த பட்டியல்ல ரோஹித் உள்ளிட்ட வீரர்களுடன் முரளி விஜய் பெயர் முதலிடத்தில் இருக்கிறது வியப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது முரளி விஜய் போன்ற பெரிய அளவுல சாதிக்காத ஒருவர் இந்த சாதனை பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறத எதிர்பார்க்காத ஒரு விஷயம்ன்ற வகையில சஞ்சய் மன்ரேகர் பேசியிருந்தாரு. இதை பார்த்த முரளி விஜய், சில முன்னாள் மும்பை வீரர்கள் எப்பவுமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களை பாராட்டுறதே இல்லைன்னு அவருடைய ட்விட்டர்ல வெளிப்படையாவே சஞ்சய் மன்ரேகரை டேக் பண்ணி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஏற்கனவே இதே மாதிரி பேசிய சஞ்சய் மன்ரேகர் இப்ப அவரே பாராட்டுற அளவுக்கு ரவீந்திர ஜடேஜா அவருடைய செயல்பாடுகளால பதிலடி கொடுத்துட்டு வராரு. அதே மாதிரி எப்பவுமே தென்னிந்தியாவை சேர்ந்த வீரர்களை பத்தி மும்பையை சேர்ந்தவர்கள் பாராட்டுறதே இல்லைன்னு முரளி விஜய் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் இதே போட்டியில இந்திய மண்ணில 32 சராசரியை எடுத்திருக்க நேத்தன் லயன் சிறந்த வீரர்னும் அவரை விட குறைவான சராசரி எடுத்திருக்க தமிழக வீரர் அஸ்வினையும் சஞ்சய் மன்ரேகர் பாராட்டவே இல்லை அப்படின்னு விமர்சிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 9 சதங்கள் அடிச்சிருக்க அவரை விட 12 சதங்கள் எடுத்திருக்க நீங்க சிறந்த வீரர்ன்றதுல சந்தேகம் இல்லை, அதனால சஞ்சய் மன்ரேகர் போன்றவங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்கனு ரசிகர்கள் முரளி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்க சஞ்சய் மன்ரேகர், இந்த பட்டியல்ல முரளி விஜய் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு, சொந்த மண்ணுல தொடக்க ஆட்டக்காரரா களமிறங்கி அரை சதத்தை சதமா மாற்றுவது உண்மையிலே சிறப்பான சாதனைனோ, ஆனா இது போன்ற அபார பங்களிப்பை வழங்கிய வீரர்களை மறந்து விடுகிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தென்னிந்திய வீரர்களை மும்பை வீரர்கள் பாராட்டுவதே கிடையாதுன்னு முரளி விஜய் குற்றம் சாட்டியது இப்ப இணையதளத்துல பேசு பொருளா மாறியிருக்கு.